Hi guys, welcome to Sumkalaka. Sumkalaka, 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 Sumkalaka. Attari, Atta. Ay, apne. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்துக்கள் பண்டிகையில் ஒவ்வொரு பண்டிகைகளையுமே வந்து அது அறிவியல் சார்ந்தாகவும் இயற்கையாகவும் நேர்த்தியாக இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு செய்தி தான் சொல்கிறேங்க உங்களுக்கு, எல்லோரும் நீங்களும் படிச்சிருப்பீங்க. வருஷம் வருஷம் விநாயகர் சதுர்த்தி வர்றப்ப இந்த தகவல் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் பெரிய அளவில் பகிரப்பட்டு வருங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதை வந்து காவிரி ஆற்றில் கரைக்கிறப்ப அந்த வெள்ளை அடிச்சுட்டு போகிறப்ப அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறக்காக அப்படிங்கிற மாதிரி அது ஃபுல்ஃபில்லாக வரும்போது ஈரப்பதத்தை தக்க வச்சுற மாதிரி இயற்கையோட மண்ணரிப்பு தடுக்குது இயற்கையாகவே களிமண் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதில் ஒரு இயற்கை இருக்குது. இது ஒரு பண்டிகையாக மட்டும் பார்க்காம இது ஒரு இயற்கையான விஷயங்கள் இருக்குங்கிறது அது வாட்ஸ்அப்பில் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. அந்த வகையில் இந்துக்கள் பண்டிகை ஒவ்வொரு பண்டிகையிலையும் மாவேலை கட்டுறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமே பார்த்திங்கன்னா மாவேலை கட்டுறதுக்கு வந்து அதுக்கு நான் இப்போ இன்றைக்கி தான் நான் படித்தேங்க அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இமேஜாக போடுற பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இந்துக்கள் பண்டிகை வந்து அறிவியல் பூர்வமாக அது வந்து முன்னோர்கள் முட்டாள் இல்லை, அது ஒரு வழிவகை செஞ்சுருக்காங்க. இந்த பண்டிகையில் இப்போலாம் கொண்டாடினோம்னா என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இயற்கைக்கு ஏற்புடையதாக இருக்குதுங்க ஒவ்வொரு பண்டிகையுமே. அந்த பண்டிகை வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய இயற்கைகளுக்கும் நன்மை அளிக்கும் வகையில் தான் ஒவ்வொரு பண்டிகைகளையுமே கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதனால் இது பண்டிகையை மட்டும் பார்க்காம மத வழிபாடாக மட்டும் பார்க்காம இது அனைவருக்கும் உண்டான பண்டிகைங்க விநாயகர் சதுர்த்திங்கிறது. இந்து மதத்தில் வரக்கூடிய எல்லா பண்டிகைகளும் பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்கும் இயற்கையாகவே இருக்குங்க அது. அதனால் இயற்கைக்கு நன்மை இருக்கும், மனிதர்களுக்கும் நன்மை இருக்கும். இயற்கை இருந்தால் தான் மனிதர்களே இருக்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேட்டியில் வந்து ஒரு குறிப்பிட்டு திட்டமிட்டு கேள்வி கேட்டாங்க, ஒரு இமேஜ் போகிற பாட்டுவாங்க. அந்த இமேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது உண்மையாக பயன்னு தெரில. ஏன்னா அவர் மாஸ்டர் படத்தை ஆடியோ லான்ச்சப்ப அவர் பேசியிருந்த நான் ஸ்பீச் ஒன்று கேட்டிருந்தேன். அவர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனிதனை மனிதன் தான் காப்பாற்றணும், யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க, அவர் கடவுள் இல்லாதங்கிற மாதிரி ஒரு துணையில் மேலெல்லாம் ஒருத்தன் எவனும் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் பேசியிருந்தார். அதுக்கு பொங்கட வண்ணங்களுக்கு என்னடா சம்மந்தம் நீ கேட்குறீங்களா, சம்மந்தம் இருக்க சொல்கிறாருங்க. பற்றி பேசக்கூடியவங்க கடவுளை பற்றி பேசக்கூடிய நடிகர்கள்லாம் எல்லாத்துக்கும் நான் சொல்ல போகிறது நடிகர்களுக்கும் நடிகைகளுமே ஒன்று சொல்லியிருந்தாங்க, அந்த விஷயம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களுமே அவங்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க சொல்கிறத பெரிய அளவில் கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு. என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து யாரும் கிடையாது, நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும்னா நீங்கள் ஒரு இந்த மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் இளைஞர்களெலாம் நீங்கள் எப்போ சினிமா பார்த்து வாழ்க்கையில் கெட்டு குடிச்சவராக போகிறீங்க. சினிமாவில் என்ன சாராயம் குடிக்கிற காட்சி இருக்குது, சிகரெட் குடிக்கிற காட்சி இருக்குது, எல்லா காட்சிகளும் இருக்குது. ஒரே ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் அந்த டைலாக் தான் உண்மை. இவரோட இதில் பிடிச்ச டைலாக்கு இப்போ நியாயம் வேறு, நடைமுறை வேறு, அவங்க ஸ்டேஜில் பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் நடைபெறங்கிறது வேறு, அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு. அவர் பேசுனது சரியா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு தான் அது. ஏன் அப்படின்னா தேவையில்லாமல் ஒரு விமர்சனம் வந்து அது என்னவே நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, அதை பற்றி நான் கண்டுக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது வேறு, இந்த மாதிரி பொங்கடா வேணுங்களா அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வேறு. அதனால் அவங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே வந்து ஒரு நடிகர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அதோட போகிறது கிடையாது, தேவையில்லாத விஷயத்தில் அவங்க இன்வால்வ் ஆவாங்க. அந்த வகையில் தான் இந்த இது சம்மந்தமாகவும் கேள்விகளும் அந்த மாதிரி மேலும்னே இந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே கேள்வி எழுப்பப்படுதுன்னு பல்வேறு தரப்பினர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கமெண்டில் டைப் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் அவரோட அக்கௌண்ட்டில் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், நீங்கள் பாட்டு வாங்க. அந்த இமேஜை பார்த்துருப்பீங்க, ட்விட்டரில் அவர் ஒரு இது போட்டிருந்தாருங்க, இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு ஏப் எடிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இமேஜ் நான் வளமுறதை பார்த்துருப்போம், இந்த மாதிரி தவறான கருத்துக்களை தவறான ஒரு சண்டை மூட்டி விடுற மாதிரி ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த தலைவர் இப்படி சொல்லிட்டாரா, அந்த தலைவர் அப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு போலியான நிறையா தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு தவறான கருத்து கொண்டே மக்கள் கொண்டு சேர்க்குறாங்க, அது மிகவும் ரொம்ப ரொம்ப தவறான செயல் அது. இது தவறுனா இந்த மாதிரி பண்ணக்கூடிய அனைவருமே ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், எதாக விட்டாலும் இருக்கலாம், இவங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து மோதலுங்கிறது வேறு. அந்த தலைவர் வந்து அந்த கருத்தை சொன்னாங்களா அப்படின்னு சொல்லாமல் பேக்கான சில நியூஸ்களை அடிச்சுக்கிட்டு உலா வர்றது அது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க, அது பெரிய அளவில் பாதிக்கப்படுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு தவறான தகவல் வந்து அது வந்து பெரிய பிரச்சனைக்கான வழியை வகுக்கலாங்க அது. அதனால் நேர்மையான தகவல் வந்து நீங்கள் அந்த பகிரப்பட்டு சேருங்க. இந்த மாதிரி ஆப் எடிட்டிங்கில் வச்சுக்கிட்டு உங்கள் வாட்டுக்கு ஒன்று எழுதிக்கிட்டு
இவங்களே ஒரு தவறான கருத்தை பதிவு பண்ணி உண்மையான மாதிரியே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திடுறாங்க. அது மக்கள் மனசில் தவறாக போய் அதுபடுங்க. இப்படியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்கலக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.